ஏன்னா எனக்கு எஸ்கே நிறைய ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஸ்கே உதவி செய்யலைன்னா என்னால் இந்த இடைப்பட்ட காலத்தை என்னாலையும் கடந்திருக்க முடியாது. நான் வச்சிருக்கேன் இந்த ஐபோன் கூட அவர் வாங்கி கொடுத்ததுதான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அக்ஷயா பிக்சர்ஸ் வழங்கும் கோபி, சுதாகர், யாஷிகா ஆனந்த் நடிப்பில் ஓடவ முடியாது, ஒளியவ முடியாது. இன்று முதல் இந்த கதைகள் எப்படி வரும், இது எப்படி நீங்க காட்டுவீங்க, இது உங்களால பண்ணிட முடியுமாங்கிற கேள்விகள் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். இன்டர்நெட்னால இப்ப நம்பல, யாருமே நம்பல. சாதாரண வாழ்க்கையில ஒரு அசாதாரணம் நடந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அது இன்னும் நல்லா இருக்குமே நம்ம லைஃப்ல. அவர் அதாவது சேலரி வேணாம்னு சொன்னது மட்டும்தான் அவர் இந்த படத்துக்காக பண்ண ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணது, பல பிரச்சனைகள் நடுவில் இதுக்கு தொடர்ந்து கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தை முடிச்சது, இன்னைக்கு அந்த படம் வர்றதுக்காக இப்போ வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறது நிறைய இருக்கு. ஓவரால் அவர் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த சப்போர்ட்டிவ் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இதுதான் சம்பளம், இந்த சம்பளத்துக்கு தான் இந்த படத்தை பண்ணுறேன், நான் சம்பளத்தை மெயின் பண்ணி போயிருந்தேன்னா இந்த அடுத்தடுத்த படம் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு எஸ்கே நிறைய ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஸ்கே உதவி செய்யலைன்னா என்னால் இந்த இடைப்பட்ட காலத்தை என்னாலையும் கடந்திருக்க முடியாது. என்னை தொடர்ந்து எங்கேயுமே வந்து நான் வந்து இப்போ நான் வச்சிருக்கேன் இந்த ஐபோன் கூட அவர் வாங்கி கொடுத்ததுதான். என்னை விட அவருக்கு உடனடியாக அடுத்து படம் பண்ணால் நிறையா அவரால் ஏர்ன் பண்ண முடியுங்கும் போது அவரை இழந்ததுங்கிறது இந்த கனவுக்காக தான். பட் எனக்கு இந்த படத்தை விட்டுட்டு இன்னொருக்கு போகிறதுங்கிற மனநிலை எனக்கு இல்லை. ஸோ அவங்க நம்ம குழந்தைகளுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக எடுக்காமல் இருந்தால் சரி, நம்ம இப்போவே அவங்க இன்டர்நெட்லாம் டைம் ட்ராவல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுட்டு அதெல்லாம் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர் சொல்லுவார், அவர் அடிக்கடி எப்போ வந்தாலும் அவர் தூக்கி ரோப்பில் மாட்டிடுவோம், ரோப்பில் மாட்டிடுவோம், ஆமாம் ரோப்பில் மாட்டி மேலே தூக்கிடுவோம், இங்கே தூக்கி அங்கே தூக்கி ரோப்பா இன்றைக்கி ரோப்பா அப்படிம்பாரு. ஆக்ஷன் ஏதாவது இந்த ஆக்ஷனு காரு போய் ஹிட் ஆகிறது பண்ணுறதுனாலே அங்கே வந்து ரெடி ஆக்ஷன் சொன்னாலே எனக்கு இங்கே பட உடப்பாக இருக்கும். நான் முதல் படத்துக்கு வந்து ஸ்டாண்ட்லேயே போட்டு எடுத்துட்டேன், ஜிம்மி ஜிப்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் சார் ஜிம்மி அப்படியே சொல்கிறீங்க அப்படிம்பாரு. ஃபஸ்ட் டைம் ஐலான் வந்து கதை பண்ணலாம், இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நான் இன்டர்நெட்னாலே பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு ஏலியன் கதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு எனக்கு. அது கொஞ்சம் அதிகமான பொருட்செலவு மிக்க படமாக தான் இருக்குன்னு தெரிஞ்சுது. இதை இந்த இதை நம்பி ஒருத்தங்க வந்தாங்கன்னா தான் இதை பண்ண முடியும். அப்படி ஒருத்தங்க யாருன்னு எனக்கு அப்போ ஐடியா இல்லை. ஒரு வேலை இப்படி ஒருத்தங்க வரலைன்னா அந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம், டக்குன்னு அடுத்து நமக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதை பண்ணலாங்கிற மனநிலையில் தான் நான் வந்து இந்த ஜூனில் படம் வந்துச்சு ஒரு மனநிலையில் இருந்தேன். கரெக்டாக எஸ்கே அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் படம் பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் இந்த கதையை பிடிச்சிருக்கு பண்ணலாம், இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொன்னார்னா நம்ம இந்த கதையை பண்ணுவோம், இல்லைனா நம்ம இப்போதைக்கு இதை பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு தான் நான் அவர்கிட்ட இதை ஒன்று தான் சொன்னேன் அவர்கிட்ட. பட் இயல்பாகவே அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபேண்டசி படங்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம் இருந்திருக்குது. பட் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு ஒரு அந்த மாதிரியான கதைகளுக்கு மேலே விருப்பம் இருந்தாலொழியே நம்மளால் அதை படமாக்க முடியாது, நம்ம விருப்பத்தை போய் உண்டாக்க முடியாது. பட் அவருக்கு இருந்துச்சு விருப்பம், நான் கரெக்டாக அதை சொன்னேன், சொன்னதுமே அவருக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணார், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து இந்த கதையை வந்து நான் அவர்கிட்ட சொன்னது ரொம்ப கம்மி தான், ஒரு நான் ரெண்டு லைன் அவ்வளோதான் நான் சொன்னேன், ரெண்டு லைன் ஒரு பெரிய கதை சொல்லலை நான். இப்போ நான் இன்டர்நெட் நாளைக்கே கூட சிவகுமார் சார்கிட்ட கேட்டார், அப்போது சூதுகோம் படத்தில் நான் அசோசியேட் டைரக்டர், அதை முடிச்சுட்டு ரிலீஸ் அந்த சமயத்தில் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு ரை என்ன கதை வச்சுருக்கீங்க அடுத்து அப்படின்னு கேட்டார். சார் நான் ஒரு டைம் மிஷினை வச்சு ஒரு ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன், நல்லாயிருக்கே எனக்கு இது சொல்லுங்கள் உங்கள் கதையோட ஆன்லைன் சொல்லுங்கன்னாரு. அப்புறம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்துச்சு. இந்த நம்பிக்கையினால் மட்டும்தான் இது உருவாச்சு. ஏன்னா இந்த கதைகள் எப்படி வரும், இது எப்படி நீங்கள் காட்டுவீங்க, இது உங்களால் பண்ணிட முடியுமாங்கிற கேள்விகள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் இந்த ஐலாண்டுக்கு அதிகமான கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஒரு படம் தான் இது. எப்படி உங்களால் உருவாக்க முடியும், இது எப்படி காட்டுவீங்க, நீங்கள் சொல்கிறதா வரலன்னா படம் வந்து காமெடியாக போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையை அவர் எஸ்கே நம்ம மேலே வச்சுருந்தார். நான் கதை சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 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 டெவலப் பண்ணி ஒரு கதையை மறுபடியும் சொன்னேன். அப்புறம் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்தேன், படித்தார். படிச்சுட்டு அவர் அவர் பெரிய கரெக்ஷன்லாம் கதையில் சொல்லலை, அவருக்கு வந்து படித்ததுலேருந்தே அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோருக்கு கொண்டு போனோம். இடையில அவருடைய படங்கள் அந்த படங்களை அவர் கமிட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது எனக்கு சொன்னார், அவர் நீங்கள் வேணால் வேறு படமே ஒன்று பண்ணிட்டு வரீங்களா நடுவில்னு அப்போவே கேட்டார். இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம இதுவே பண்ணுவோம், நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு அப்படி தான் 18ல் ஷூட்டிங் போய் இப்போது ஐலானுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இதே தான் இன்டர்நெட்னாலேயும் பேசியிருந்தாங்களா? ஆமாம், இன்டர்நெட்னாலே இப்போ நம்பலை, யாருமே நம்பலை. அந்த ஆக்சுவலாக அந்த கதையை நம்பினதுன்னா ஒரே ஒரு ஆள் சிவகுமார் மட்டும்தான். ஓகே, அதுக்கு பிறகு அந்த கதையை நம்பினா என் கூட ஒர்க் பண்ண டீம், என்னோடய டைரக்ஷன் டீம், என்னோடய ரைட்டர்ஸ் அவங்களாத்துக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. பணம் போடுற வெளியிருந்து வர்றவங்க நடிகர் அப்படி யாருக்கும் அந்த நம்பிக்கை என்னால் அப்போ ஏற்படுத்த முடியல.
அது முழுக்க முழுக்க அது வந்து சிவகுமார் சாரோட நம்பிக்கை தான். அவர் அந்த நம்பிக்கையை ரொம்ப கண்டிப்பாக பண்ண முடியும்னு வச்சார். அது எனக்கு தெரில, அது அவர் நம்பினது வந்து பெரிய சின்னா. அந்த கதையை எடுத்துகிட்டு போய் நான் நிறையா ப்ரொடியூசர்ஸை பார்க்கவே இல்லை. ஓகே, நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து அந்த கதையை நம்பினதும் நான் வந்து அப்புறம் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். மேபி அந்த நம்பிக்கை தான் எனக்கு கூடுதல் பொறுப்பு தருது. நான் சொல்லும் போது கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். எஸ்கே கூட சொல்லுவார், நீங்கள் சுவாரஸ்யமாக கதை சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுவார். பட் நான் சொல்லும்போது அந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட தெரியும். என்ன ஒரு சின்ன இதை சொல்கிறான், இதை எப்படி அவன் படம் எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நான் கதை சொல்லும்போது எல்லாருக்கும் தோணலாம். ஆனால் நான் அதுக்கப்புறம் டைம் எடுத்து நான் அதை கரெக்ட் பண்ணி பவுண்டு கொடுத்துட்டு தான் நான் ஷூட்டிங் போகிறேனே தவிர, நான் அந்த வாய்மொழி கதையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஐடியாவாக வச்சுக்கிட்டு போக மாட்டேன். ஃபுல் பவுண்டு ஸ்டோரி போர்டு எல்லாம் பண்ணி அவங்க பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு தான் போவோம். அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு நான் அதை வந்து ஒரு இதுவாக நினைக்கல. உடனடியாக ஷூட்டிங் போயிடணும், இந்த ஐடியாவோட போயிடணும், அங்கே போயிட்டு அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் அந்தி வேலைங்கிற மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்ட் அன்னைக்கு நம்ம என்ன கதை எழுதி வச்சோம்னா அந்த கதை தான் இந்த படம். அதாவது உங்கள் ஃபஸ்ட் படம் வந்து இன்டர்நெட்னாலே, அப்புறமா ஐலாண்ட், அப்படியே ரெண்டுமே வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி வருது. பொதுவாக சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் அளவு இன்ட்ரெஸ்ட் உண்டா? அது வந்து கொஞ்சம் நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு தமிழ்நாடத்தில் ஒரு பெரும்பான்மையும் சாதாரணமானவங்க தான் வச்சுக்கலேன். அந்த கூட்டத்தில் நாங்களும் ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பின்னணி தான். ஆனால் எனக்கு இருந்தது என்னென்னா, ஒரு பெரிய கனவுகள் நிறையா இருந்துச்சு. சாதாரண வாழ்க்கையில் ஒரு அசாதாரணம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அது இன்னும் நல்லா இருக்குமே நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு ஒரு அது அதுதான் எனக்கு. நான் என்னுடைய கதைகள் எல்லாத்துலேயுமே சாதாரண வாழ்க்கையில் ஒரு அசாதாரணம் நிகழும், அந்த அசாதாரணம் எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அது அது அதை வச்சு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. நான் அதை அப்படி தான் டெவலப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இயல்பாக எனக்கு கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த சிஜி எப்படி எப்படி கையாளுது, சிஜிக்கு சிஜியை வச்சு எப்படி நம்ம ஒரு படம் கதை சொல்கிறது, விஷுவலை எப்படி இன்னும் புதுசாக மாற்றுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நிறைய நான் மெனக்கெடுவேன். நான் அதை தான் ரொம்ப நாளாக உட்காந்து இப்போ சின்ன அப்புறம் ஒரு 20s என்னோடய ஏஜ்லேருந்தே நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு ஜெகதீஷன் இருக்கான் திருப்பூரில், அவன் ஒரு விஎஃப்எக்ஸ் அனிமேட்டரு. ஸோ அவன் கூட சேர்ந்து நிறைய அனிமேஷன் சம்மந்தப்பட்டதுகளை படித்து பார்த்து எப்படி இதை நம்ம லைவாக கொண்டு வர முடியும், ஹாலிவுட் படங்கள் எல்லாம் எப்படி இங்கே அந்த மாதிரி எப்படி குவாலிட்டியில் இங்கே படம் எடுக்கிறது, அதுக்கு எந்த மாதிரியான கதைகளை நம்ம பண்ணுறது, இது எப்படி நம்ப வைக்கிறது முதல்ல ப்ரொடியூசர்ஸை அல்லது நடிகர்களை மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பற்றி தான் என்னோடய அதிகபட்ச சிந்தனையாக இருக்கும். நான் அதை சொன்னேன்னா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் நார்மல் கதையே சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கு அதனால. எஸ்கே சொல்லியிருந்தார் இந்த படத்துக்காக அவர் வந்து சேலரி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை கேட்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன வருதுச்சு? இல்லை அவர் அதாவது சேலரி வேணான்னு சொன்னது மட்டும்தான் அவர் இந்த படத்துக்காக பண்ண ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணதே பெரிய விஷயம்தான். அங்கேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு திடீர்னு ஒரு 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 வேலையை அவர் செய்கிற மாதிரி செய்யலை. அவர் இந்த படத்தை நடத்துறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பண்ணதில் ஒரு ஒன்று தான் சம்பளம் வேணான்னு சொன்னதே தவிர, ஓகே மற்ற எல்லாம் அவர் வந்து ரொம்ப இதாக இருந்து இது ஒன்று மட்டும்தான் பண்ணாருங்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணது, இந்த பல பிரச்சனைகள் நடுவில் இதுக்கு தொடர்ந்து கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தை முடித்தது, இன்றைக்கி அந்த படம் வர்றதுக்காக இப்போ வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறது நிறையா இருக்குது. ஸோ இதை நான் அவர் பொதுவாகவே நமக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இது என்னால் இது இந்த சம்பளம் மட்டும் என்னால் முடியல. ஓவரால் அவர் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த சப்போர்ட்டிவ் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அது அவர் எப்பவுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். அதனால் எனக்கு தனியாக சொல்ல தெரியல எந்த சூழ்நிலையிலும் சரி சொல்ல முடியல. ஆமாம், எந்த எல்லா நேரங்களையும் சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு உதவிகள் மற்றவங்களுக்கே கூட மருத்துவ உதவிகள் மற்றலாம் நான் அவர்கிட்ட கேட்டேன்னா உடனே வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய பேத்துக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு திடீர்னு திருப்பி கேட்குறமே அப்படின்லாம் தோணும். நான் அவர் எல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கொடுக்குற இடமே இருக்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் இந்த ஜேர்னியில் உங்களோட சேலரியை காம்ப்ரமைஸ் பண்ணீங்களா? இல்லை, அது சேலரி காம்ப்ரமைஸ்னு இல்லை. இந்த நெருக்கடிகளில் எல்லோரும் பிரதானமாக பார்த்தது படத்தை தான். நானும் வந்து அதே மாதிரி படத்தை தான் மெயினாக பார்த்தேன். சம்பளம் வந்து இப்போ சம்பளத்தை தான் எனக்கு மெயின் நானும் வந்து கேட்கல. நான் வந்து என்னுடைய மாத செலவுக்கு மட்டுமே வந்து ஒரு தொகையை வாங்கிட்டு தான் இருந்தேனே தவிர, எனக்கு இதுதான் சம்பளம், இந்த சம்பளத்துக்கு தான் இந்த படத்தை பண்ணுறேன். நான் சம்பளத்தை மெயின் பண்ணி போயிருந்தேன்னா இன்னும் அடுத்தடுத்த படம் பண்ணியிருப்பேனே. நான் வந்து அந்த படத்தை விட்டுருங்க, இந்த கேப்பில் நான் படம் பண்ணியிருந்தாலே போதுமே. கண்டிப்பாக ஒரு படம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதுலேருந்து நம்ம சம்பளத்தை எப்படி என்ன வாங்கிட முடியும்? உங்களால் புது ப்ராஜெக்ட் பண்ணனாலே நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சேலரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதையே நான் போய் செய்யலை. அப்போது நான் படத்தை தான் மெயினாக, அதாவது நீங்களும் படத்தை தான், நீங்களும் சேலரி வாங்கலை, அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது அதாவது நம்ம இப்போ படம் வந்துருச்சு, இப்போ படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதுன்னா கூட எனக்கு சேலரி கொடுத்துருவாங்க. ஆனால் அப்போ கூட எஸ்கேக்கு சேலரி இல்லைல்ல. அப்படி சொல்கிறீங்க. இப்போ நான் திருப்பி படம் வந்துடுச்சு, இப்போ படம் சக்ஸஸ் ஆகுதுன்னா எனக்கு என்னோடய சேலரியை வந்து கொடுத்துருவாங்க.
ஆனால் அப்போ கூட எஸ்கே அந்த சேலரி வாங்காமல் தான் அவர் பண்ணியிருக்காரு. அது பெரிய விஷயம் தான். அதாவது நீங்கள் பண்ணதும் பெரிய விஷயம் தான். ஏன்னா இல்லைங்க, இதில் பெரிய விஷயத்துக்காக இல்லை, எல்லாருக்குமே படம் அந்த கனவு அந்த ட்ரீம் அதுதான் முக்கியம். இப்போ இல்லை, யாருமே இப்போ என்னுடைய அஸ்டண்ட் எடுத்துக்கோங்க, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய அஸ்டண்ட் இருக்காங்க, அவங்க இந்த இடைப்பட்ட இவ்வளோ காலம் நின்றுருக்குது இல்லை படம், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ அவங்களுக்கு அவங்க இப்போ அவங்களுடைய ஒரு ஒரு வருமானம் அதுவும் ஒரு ஒரு சொல்கிறேன், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்குது. சினிமாவுக்குள்ளே ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளை வச்சு நம்ம அளக்க முடியாதுன்னு. சினிமா வெற்றியுமே நான் ஃபினான்சியல்னுடைய க்ரோத்தாகவும் பார்க்கல, அது இதையுமே நான் வந்து வருமான இழப்பாகவும் பார்க்கல. அப்படி இருந்தால் நம்ம இந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டோம்ல. ஒரு விஷயத்தை நல்லா செய்கிறோம், அதில் ஒரு ஒரு வருமானம் வருது அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய இது கிடைக்குதுன்னா நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுது. பட் அதை முழுமையாக செய்கிறது தான் நம்ம முதன்மையான நோக்கமே தவிர, எனக்கு இவ்வளோ காசு இவ்வளோ கொடுத்தா தான் அந்த படத்தை கொடுப்பேன் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி இந்த படம் உருவாக்கப்படலை. எஸ்கேம் அந்த மாதிரி மனநிலையில் அவர் இல்லை, நானும் இல்லை, என்னுடைய டீமும் இல்லை, எல்லாருமே என்னென்னா இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக முடிச்சு கொண்டு வரணும். அது மற்றது பற்றி மற்றதெல்லாம் நம்ம வந்து அது மெயின் பண்ணவே இல்லை. பட் யாருடைய ஒரு 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 செயல் வந்து படத்தை பெரிதாக நகர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்கேவோட இது தான். ஏன்னா எனக்கு எஸ்கே நிறைய ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்து எஸ்கே இந்த இடைப்பட்ட காலத்தை நான் கடந்து வரதுக்கு அவருக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ண நான் என்னுடைய உதவியாளருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் அது செயினா வந்துடுது. எஸ்கே உதவி செய்யலைன்னா என்னால் இந்த இடைப்பட்ட காலத்தை என்னாலையும் கடந்திருக்க முடியாது. அவர் எனக்கு என்னை தொடர்ந்து எங்கேயுமே வந்து நான் வந்து இப்போ நான் வச்சுருக்க இந்த ஐஃபோன் கூட அவர் வாங்கி கொடுத்தது தான். தொடர்ந்து என்னை எங்கேயுமே இறங்காமல் கன்சிஸ்டன்சியாக என்னை மெயின்டைன் பண்ணதே அவர் தான். ரொம்ப சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவாக இருந்து எனி டைம் பிரதர் நான் ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது இப்போ நான் போட்டுமான்னு கூட எனக்கு கேட்பார். நான் தான் வந்து இல்லை இல்லைங்க நான் வேணா வாங்கிக்கிறேங்க பண்ண தவிர அவர் என்ன மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நான் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாக நான் ஸ்ட்ரகிளே ஆகலை. இவ்வளோ காலத்தில் நான் எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் நான் பார்த்தாரு, அதனால் இந்த பிரச்சனை எனக்கு இல்லை. பட் அவர் பண்ணது தான் பெருசு. அவர் தன்னுடைய வருமானத்தை வந்து இழக்குங்கிறது இழந்து பண்ணுறதுங்கிறது, ஏன்னா என்னை விட அவருக்கு உடனடியாக அடுத்து படம் பண்ணால் நிறையா அவரால் ஏர்ன் பண்ண முடியுங்கும்போது அவரை இழந்ததுங்கிறது இந்த கனவுக்காக தான். இந்த 8 வருஷத்தில் நீங்களும் எந்த படமும் பண்ணல, அதுக்கான காரணம் என்ன சார்? இதை கைவிடுறதுங்கிறதே என்னால் எந்த கணத்துலேயும் ஏற்றுக்க முடியல. அப்போ சொன்னார், நீங்கன்னா போய் பாருங்கள், வேறு ஏதாவது படம் பண்ணுறதா கூட ட்ரை பண்ணலாம் அப்படின் மாதிரி, ஒரு வேறு ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட பண்ணிடலாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த படத்தை விட்டுட்டு இன்னொன்று போகிறதுங்கிற மனநிலை எனக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு என்னால் யோசிக்கவும் முடியல. இந்த படத்துக்காக நம்ம யோசிச்சு வச்ச ஐடியாக்கள்லாம் இன்னும் இந்த படத்தில் கொண்டு வரவே இல்லையே, எல்லாமே அப்படியே நிற்கிது. அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வரணும், படத்தை முடிக்கணும். அந்த படம் நமக்கு ஒன்று சொல்லும்ல, பார்த்துட்டு ஒன்று சொல்லுவாங்களா, அங்கேருந்து தான் நான் அடுத்ததை ஆரம்பிக்க நினைக்கிறேன். இது ஒரு படம் அப்படியே எடுத்து எடுத்து ப்ராடக்ட் கிடையாது இது. ஸோ எனக்கு வந்து இது ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் வருது, நான் லேர்ன் பண்ணுறேன், அந்த லேர்னிங்கை நான் அடுத்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறேன். அதுவே இல்லாமல் நம்ம எடுத்து எடுத்து விட்டுட்டு அது படம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒரு டைரக்டரை வேறு எந்த துறையாவது வச்சுங்களேன், இப்போ நீ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நீங்கள் சமைச்சு கொடுங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஆனால் காசு கொடுத்துருவோம்னா கூட சமைச்சு கொடுப்பாங்க. ஆமாம், இல்லை ஒரு பொருளை செஞ்சு கொடுங்க பயன்படுத்த மாட்டேனாலும் ஒருத்தவங்க பொருளை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு இயக்குநர் நீ படம் எடுத்து கூட ஆனால் யாருக்குமே காட்ட மாட்டேன்னா அவன் பண்ண படம் பண்ண மாட்டான் சொல்கிறேன். கலைஞர்களுக்கு பொதுவாக இது நம்ம என்ன படமே காட்டுறதுக்காக தான் எடுக்கிறோம். நம்ம வந்து சும்மா ஒருத்தவங்களுக்கு அப்படி நான் இந்த படத்தை நான் பார்க்குறதுக்காகவும் காட்டுறதுக்காகவும் தான் எடுத்தேன். ஓகே, அது நடந்தால் தான் நான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். நான் அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏ ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு, அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரஹ்மான் சார் எல்லாருக்கும் போல எனக்கும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் அல்லது ஒரு பெரிய ஆளுமை. அவர் நம்ம ரொம்ப பெரிய ஆளுமைகளுக்கு அருகாமைங்கிறது ரொம்ப பார்க்குற ஓகே வெளியிருந்து பார்க்கலாம், பட் அந்த அருகாமை வந்து நமக்கு கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் அப்படி மௌனமாக்கிரும் இல்லையா, பேசவே மாட்டோம். பெரிய ஆட்கள் பக்கத்தில் வந்து என்ன பேசுவீங்க. ஆனால் அவர் நமக்கு இப்போ அவர் வந்து நமக்கு ஒரு டெக்னீஷியன் அவர். ஸோ நம்ம அவர்கிட்ட தான் பாட்டு வாங்கணும், நம்ம அவர்கிட்ட தான் நம்ம கதையை சொல்லணும். நம்ம சொல்கிறத எப்படி பார்த்தாலும் அவருக்கு இந்த படம் சார்ந்து நம்ம உருவாக்கி வச்சது அவர்கிட்ட நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அவர் தான் அவருக்கு அவர் நமக்கு கொடுக்க முடியும். நம்ம தான் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் நான் என்ன நினச்சேன் சார், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அப்படி தான் நான் சொன்னேன். ஸோ பொதுவாக இசையை பற்றியோ பொதுவாக அதெல்லாம் நம்ம பேச முடியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது எதுவுமே. இசையை பற்றி நமக்கு என்ன வேணுங்கிற அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போய் என்னால் நின்றுக்க முடிஞ்சது. ஸோ அதில் எனக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நம்பிக்கை கொடுக்குறத என்ன இருந்துச்சுன்னா, ஓகே நமக்கு என்ன வேணும்னு மட்டும் நம்மளால் சொல்ல முடியும்ல தைரியமாக, அதை மட்டும் சொல்லுவோம். நம்ம ஓவரால் வேறு எதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஸோ எனக்கு இது வேணும் சார், இந்த மாதிரி ஒரு ஃபீல் சார், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், சார் ஏதாவது உதாரணத்துக்கு ஏதாவது பாட்டு சொல்லாமல் சார் அப்படி நான் கேட்டேன். அதான் அவங்க சொல்லுங்கள் என்ன அப்படின்னு, ஏன்னா அவர் ஏதாவது நினச்சிக்க கூடாது இல்லை, இந்த சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு சார், அந்த மாதிரி ஒரு பாட்டு
சொல்கிறேன். அவர் இசை இல்லாத பாட்டெல்லாம் சொல்கிறதுனா நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், உங்கள் மனசு என்ன இருக்குது அதை நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் அவர் பேசினார். பட் நான் எந்த அளவுக்கு பேசுகிறேனோ, என்ன அளவில் வார்த்தைகளையும் என்ன அளவில் அவரும் பதில் பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அவர் ரொம்ப பயங்கரமாக அப்படி எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக தான் பேசுவார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நமக்கு தான் தோணும், நம்ம தான் ரொம்ப வந்து இது பண்ணிக்கிறோம். அவங்க இயல்பாக இருக்காங்க, இயல்பாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த இயல்பாக நம்மளையும் வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவருடைய ஒர்க்காக நான் பார்க்கல, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஐலன் ஏலியன் இருக்கு இல்லையா, அந்த ஏலியன் வந்து சின்ன பசங்க எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் டாட்டர் எங்கள் சிவா சாரோட டாட்டர் காட்டி அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அந்த எங்களுக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த ஏலியனை வந்து ஏலியன் கேரக்டர் வந்து க்யூட்டாக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கணும், அது எல்லாருக்கும் கொஞ்சம் நெருக்கமாக மனசுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது ஒரு, அப்போ தான் அது கதாபாத்திரமாக மாறும்னு தோணுச்சு. அது முதல் கட்டமாக உருவாக்கும் போது நமக்கு அப்போதுக்கு ஆடியன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகிட்டையும் இது வரையும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பொண்ணுக்கிட்ட தான் காமிச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த டைமில் எனக்கு என் குழந்தை அவ்வளோ இல்லை, அப்போ தான் குழந்தை சின்ன குழந்தை. ஆமாம், அப்போது இனிஷியலாக வந்து அவங்க பொண்ணு அவங்ககிட்டலாம் காட்டுவோம். அப்புறமா படிப்படியாக படம் வளர்ந்து இன்றைக்கி அதை அனிமேட் ஆகி அசையும் போது என் குழந்தையும் அதை பார்த்து சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் அது போக நான் நிறைய பேர்த்துட்டு காட்டுவேன், நான் நிறைய வெளியே எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன். பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கே, இது இப்படி இதே மாதிரி வருமா, இது இப்படியே பேசுமா, இது இப்படியே அசையுமா, இது ஒரு ஃபோட்டோவாக அது ஓகே, இது எப்படி வரும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபோட்டோவை நம்ம காட்டும் போது இது ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிடலாம், இது மாதிரி வந்துடுமா படம் முழுக்க அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்குது. அப்புறம் சில பேர்த்துக்கெல்லாம் இது நைட்டு நேரத்தில் சிஜி நல்லா வந்துடும், பகலில் வெளிச்சத்தில் நல்லா வருமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படி இல்லை, நம்ம ஒரு சீட்டை வந்து கரெக்டாக துல்லியமாக நம்ம பண்ணும்போது அது நம்மளால் கொண்டு வர முடியும், அது சாத்தியம். அந்த நம்பிக்கை இன்றைக்கி தான் என்னால் வந்து கொண்டு வந்து, இன்றைக்கி அந்த ஏலியன் செய்கிறத டீசரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த ட்ரெய்லர் வரப்போகுது. ஸோ இப்போ என்னால் அதை காட்ட முடிஞ்சிருக்கு, நான் என்ன என்ன காமிச்சனோ இமேஜாக அது இன்றைக்கி அது ஒரு உருவமாக உயிராக மாறிடுது. உங்கள் குழந்தைங்க என்ன ஏஜ் சார் இப்போ? இப்போ 5.75 to 6 ஆக போகுது. 5.75 அவங்க ஏதாச்சும் பேசிக்கிறாங்களா லைட்டாக? அது எல்லாம் இப்போல்லாம் 6 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் வந்து நம்ம நான் இருக்கப்போ எனக்கு 6 வயசில் ஏபிசிடி கூட நான் தெரியாது. நான் படித்த இதில் ஆர்ட்ஸ் யுவர் நேம் இதெல்லாமே நான் வந்து 6வது போய் சேரும்போது அதுவே நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். 6வதுக்கு ஆர்ட்ஸ் யுவர் நேம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி அவங்க வந்து எந்த இன்னைக்கு இன்னும் நல்ல லேர்னிங் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ அவங்க நம்ம குழந்தைகளுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக எடுக்காமல் இருந்தால் சரி, நம்ம அவங்க வந்து அவங்க வந்து இப்போவே அவங்க இன்டர்நெட்லாம் டைம் ட்ராவல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுட்டு அதெல்லாம் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைக்கு 5 வயசு குழந்தைங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தை மட்டும் இல்லை, இன்றைக்கி இப்படி பொதுவான குழந்தைகளுடைய புரிந்து திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்னும் எப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் நினைக்காமல் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறை அப்படி தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே சார், ஆரம்ப கட்டத்தில் ஏலியனோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக டீமே ரொம்பவே கான்சியஸாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருந்தோம், அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை ஏலியனோட ஃபேஸ் ரிவீல் ஆகிருக்கும் அந்த லுக்கு ரிவீல் ஆகக்கூடாது. எப்பவுமே இருக்கிறது தானே, நடிகர் வந்து ஒரு கெட்டப் போட்டிருந்தா கூட அந்த படம் முடி இருக்கு, அந்த கெட்டப் வெளியே வராமல் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான். பட் நாங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணல, செட்டுக்குள்ளே அந்த ஏலியனுக்காக நாங்கள் பண்ணியிருந்த அந்த பப்பட் 2-3 இருக்கும், ஸ்டண்ட்டு கொண்டு பண்ணியிருப்போம், நார்மலாக ஷூட்டப்போ வச்சு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக லைட்டிங் ரெஃபரன்ஸ் கொண்டு வச்சுருப்போம், சும்மா அங்கே இங்கேயும் தூக்கி வீசுறதுக்காகவே ஒன்று வச்சுருப்போம், அதுக்காகவே ஸ்பாட்டில் கீழே போடுறதுக்கு மண்ணில் போடுறதுக்கு ஒன்று வச்சுருப்போம். இது எல்லா இடங்கள்லையும் வெளியே தான் இருக்கும். பட் முடிஞ்சளவுக்கு பப்ளிக் வியூக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல ரோட்டில் அடே, அதை மட்டும் கொஞ்சம் மறைச்சிங்கடாங்கிற மட்டும்தான் இருந்தே தவிர, செட்டுக்குள்ளே இருந்த 200-300 பேர் எல்லாருமே வந்து அதை பார்ப்பாங்க. பட் ஆனால் சினிமாவில் அந்த ஒரு இது இருக்குது, சினிமாவில் ஒர்க் பண்ணக்கூடிய யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் படைப்பு உருவாகிட்டு வரும்போது எந்த விஷயத்தையும் போய் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மை. அது டப்பிங் பண்ணும்போதும் சரி, ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா இடங்களையும் நடக்கிறத பார்ப்பாங்களே தவிர, ஈவன் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வராங்களோ அவங்க கூட போய் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த சினிமா தான் அவங்க எல்லாருக்குமே, நமக்கு வந்து சினிமா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஸோ அதை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது நான் சினிமாவில் பார்க்குற ஒரு பெரிய நல்ல பண்பு. இன்னொரு டாக்ஸும் இருக்குது, ஐலாண்ட் பார்ட் 2 இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை எல்லா படத்துக்கும் ஒரு பார்ட் 2 பார்ட் 2 எப்பவுமே சொல்கிறோம் இல்லையா? ஆமாம்,
அது மாதிரி வந்து ஒரு இந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருக்குங்கிறது ஒரு ஒரு சொல்கிறது இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. இந்த படத்துக்கு ஒரு பாட்டுன்னு ஐடியாவே சொல்லியிருக்கிறேன் நான் எஸ்கே கிட்ட. அது இந்த படம் தான் அது அதை எப்படி கொண்டு வருதுன்னு கண்டிப்பாக. ஏன்னா திருப்பி அதை எடுக்கிறதுங்கிறது பெரிய செலவு. ஸோ அன்னைக்கு காசு அன்னைக்கு நம்ம படம் ஆரம்பிக்கும் போது இருந்த பட்ஜெட்டு அதுக்கப்புறமா அது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இதை கொண்டு வர்றதுக்கு காலகட்டம் மாற மாற சொல்கிறேன். அன்னைக்கு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அது 4 times அதிக சம்பளம் அதிகமாக ஆஃப்டர் கொரோனா. ஆனால் அன்னைக்கு பேசின அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை முடிக்க முடியும் அப்படி இல்லை. ஆனால் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து இல்லை நாங்கள் பண்ணுறோம் பரவாயில்ல எக்ஸஸ் ஆனாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் த இது அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அதை முடிச்சிருக்காங்க. அது வந்து பெரிய ஒர்க்கு தான். ஸோ அதனால் என்னென்னா பெரிய தொகையாகும். இன்றைக்கி இந்த படத்தை எடுத்தால் கூட ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆயிரும். அதனால் செகண்ட் பார்ட்டுங்கிறது இயல்பாகவே அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள படமாக தான் வந்து நிற்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், இதே மாதிரி எவ்வளோ அழகாக அதை வந்து பிளான் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறதுக்கு நிறையா வேலை இருக்குது. இந்த படத்துலேயே எந்த சீனுக்கு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துனா எந்த சீன்? சிவகார்த்திகேயன் அவர் சொல்லுவார், அவர் அடிக்கடி எப்போ வந்தாலும் அவர் தூக்கி ரோப்பில் மாட்டிடுவோம். ரோப்பில் மாட்டிடுவோம், ஆமாம், ரோப்பில் மாட்டி மேலே தூக்கிடுவோம், இங்கே தூக்கி அங்கே தூக்கி ரோப்பா இன்றைக்கி ரோப்பா அப்படிம்பாரு. அப்புறம் நிறையா அவர் ஏன்னா அது ஜஸ்ட் டூப் ஷாட் மாதிரி இருக்காது. ஸோ அவர் தான் இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப ஜம்பிங்கு இந்த மாதிரி ஏதாவதுனா கூட டோப்பு யூஸ் பண்ணலாம். ஸோ அவரது நிறையா ரோப்பு தேவைப்படுறங்காட்டி அவர் சொல்லுவார், இப்போ வந்தாலும் ரோப்பில் போட்டுறீங்க ரோப் ரவி அப்படிம்பாரு. உங்கள் பேரை நான் வந்து கான்டாக்டில் ரோப் ரவின்னு மாத்துறேன், ரோப் ரவி அப்படிம்பாரு. பட் அதனால் அதை பண்ண நாங்களும் விடுறதில்ல, இறக்கிடுவீங்களா அப்படிம்பாரு, ஏற்றி நிப்பாட்டிக்கிறோம் மேலே, அப்படியே தான் போகும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். எனக்கு என்ன நடிகர்களில் கொஞ்சம் பட் இருக்குது, அதை நம்ம எடுத்து தான் ஆகணும். பட் இன்னும் டெக்னிக்கலை யூஸ் பண்ணணும் அடுத்த படத்துக்கு. இது இந்த சிரமங்களை இன்னும் எப்படி குறைச்சி பட் அதே அளவுக்கு விஷுவல் கொண்டு வர்றதுங்கிறத நம்ம இன்னும் நிறையா கொண்டு வரணும். டெக்னிக்கல் நம்மளும் நிறைய இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி காட்சிகள் ரொம்ப இதாக எடுத்தது தான். எங்கெல்லாம் நடிகர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்து அதுதான் நம்ம ரிஸ்கியான ஷார்ட்டாக பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஷார்ட் எடுக்கிற ரிஸ்க் வர்றது பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம். பட் அவங்கள பத்திரமா கொண்டு வரணும், அவங்கள பத்திரமா இது பண்ணுங்கிறதுல தான் நமக்கு அதிக காட்சி எடுக்கிறவனுக்கு அது மேலே ரொம்ப கவனமாயிரும். கரெக்டாக சேஃபாக இதை முடிச்சிடணும். ஆக்ஷன் ஏதாவது இந்த ஆக்ஷனு காரு போய் ஹிட் ஆகிறது பண்ணுறதுனாலே அங்கே வந்து ரெடி ஆக்ஷன் சொன்னாலே எனக்கு இங்கே படபடப்பாக இருக்கும். கரெக்டாக லேண்ட் ஆகி எப்படியா முடிஞ்சிடணும், இந்த காட்சி கரெக்டாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் முடிஞ்சிடணும், ரொம்ப மாதிரி பதட்டம். அந்த மாதிரி நேரங்கள் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். மூணு பேரும் சேர்ந்தா என்ன மாதிரி இருக்கும், யோகி பாபு சார், கருணா சார், எஸ்கே சார், செட்டு, அந்த மாதிரி செட்டு அவங்க தனியாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் படம் எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவங்க ஒன்று சைடில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேற கூப்பிட்டுவாங்க, வாங்க இங்கே அப்படின்னு, இருங்க கொஞ்சம் படம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போவேன். ஏன்னா பிடிச்சி பிடிச்சி எழுத்து வச்சு அவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு அவங்க ஃபுல் ஃபன்ல இருப்பாங்க. ஃபன் மூடில் தான் இருப்பாங்க. பிக்னிக் ஸ்பாட்டில் வந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக பிக்னிக்ஸ். பட் அது அதுவும் தான் இயல்பு தானே. இப்போ நம்மளே நண்பர்கள் ஒன்றா சந்திச்சிட்டோன்னா ஏடிஎம் வாசல்னு பார்க்க மாட்டோம், எங்கேயும் பார்க்க மாட்டோம், கடையை சேர்த்துட்டு கிளம்புன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி இவங்களும் சந்திப்பு அதிகமாக நிகழ்கிறது இல்லைல்ல, அவங்க சந்திப்புங்கிறதே ஸ்பாட்டுக்கு வந்தோன்னு தான் நிகழுது. ஸோ அந்த சந்திப்பில் அவங்க ஷூட்டுக்கு கேப்பில் அந்த பேச்சு சுவாரஸ்யங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு படங்களை ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, நிறைய பகிர்தல் இருக்கும், அப்புறம் கலாய்க்கிறது இருக்கும், ஜாலியாக தான் இருப்பாங்க. அங்கே போய் நின்று நமக்கு தான் வேலை கட்டுறோம். அதனால் அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்து ஓடிடுவேன். கேமராமேன் அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க, அவரை எந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் போவோம்? சார் வந்து நான் தான் ரொம்ப பயந்து ஸ்டோரி போர்டு ப்ரீவியஸ்னு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் அதை வந்து ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணார். அவருக்கு அது அவருடைய அளவை விட நான் கம்மியாக தான் ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர, அவர் வந்து ஓகே அவ்வளோதான் சார் இந்த மாதிரி ஷார்ட் எப்படின்னா பார்ப்பார், ஓகே ரவி ஓகே வாங்க அப்படின்ட்டு. அதாவது ஒன்று நம்ம செஞ்சு ஒரு சாதாரணமாக ஒரு ட்ராக் ஷாட்டு ஒரு ஜிப்பை போட்டு ஒரு ஜிம்மி ஜிப்பில் எடுக்கணும்னா கூட அந்த ஜிப்பை எப்படி போட்டு அதை எப்படி மூவ் பண்ணால் அந்த ஷாட்டு வருங்கிறத அவர் வாயிலேயே சொல்லிடுவார். அது இப்படி போடுங்க, இந்த பக்கம் போடுங்க, இது போட்டு திருப்புங்க, திருப்பு இப்போ வரும்பார் ஷாட்டுன்னு. இது நம்ம எடுத்துறேன் உங்களுக்கு, இது வேண்டாம் இதை இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேண்டாம் இதிலே எடுத்துறம்பார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் முதல் படத்துக்கு வந்து ஸ்டாண்ட்லேயே போட்டு எடுத்துட்டேன், ஜிம்மி ஜிப்பெலாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் சார் ஜிம்மி அப்படியே சொல்கிறீங்க அப்படிம்பாரு.
ஆமாம் சார், அதான் டெக்னிக்கலாக அவருக்கு இன்டர்நெட் நிலையில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஜிம்மி ஜிப்பே அந்த இன்டர்நெட் நிலையில் கிடையாது. ஜிம்மி ஜிப்பு, ட்ரோனு, அது இது எதுவும் ஸ்டாண்டில் போட்டு எடுத்தது தான். அந்த ஸ்டாண்டில் போட்டு எடுத்து அதிகபட்சம் சின்னதாக ஒரே ஒரு 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 தன் ஒரு ட்ராக்கை போட்டு ஒரு சின்ன மூமெண்ட் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் அந்த படத்தில் இருக்காது. அப்போ எடுக்கும்போது அது மேக்கிங் இல்லை, டேக்கிங் தான் என்னால் அப்போ பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் இந்த எல்லைக்குட்பட்டு ஒரு மேக்கிங், என்னால் அதுக்கு இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா, விஷுவல் எஃபெக்ட் இல்லை விஷுவலாக சொல்கிறேன், படத்தோட விஷுவல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முழுக்க முழுக்க நீரஸ்வர சாருடைய இது தான். ஏன்னா அவருடைய விஷன் தான், இது எப்படி காமிச்சாலும் இது எந்த மாதிரி இது காமிக்கணும். ரொம்ப ஒரு நம் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் சார், லைட் பண்ணுறத ஃப்ரேமில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே சேர்த்துக்கிட்டே வருவார். அது அப்படியே ஒரு மாதிரி அந்த அதை வந்து பயங்கர இதாக்கிடுவார். அந்த ஃப்ரேமே வந்து பார்க்குற சூப்பராக கொண்டு வந்து தான் ரெடி போகலாம் பாரு. அப்படியே கம்மி நாங்கள் அவரும் அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ சார் கூட ஒர்க் பண்ணியாச்சா, ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு ஒரு ஒன்று காமிச்சிருக்காரு, நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை நான் இனிமேல் யார்கிட்ட போனாலும் இதுக்கு கம்மியாக என்ன போனால் எனக்கு தெரிஞ்சிடும், இல்லையே இது கம்மியாக இருக்கே இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு மேபி நான் இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு இப்படி பண்ணணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருக்காரு அவர். அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் நமக்கு காட்டிட்டார் இல்லையா, நம்ம எவ்வளோ கம்மியாக போக முடியாது. அதாவது விஷுவல் சென்ஸாக சொல்கிறேன். ஏலியன் படம்ன்றதால ஏதாச்சும் வேற ஹாலிவுட் படம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த படத்துக்காக. நமக்கு நிறைய கற்றுக்கிறோம் நம்ம ஹாலிவுட் படம், ஏன்னா நம்ம கிட்ட இருக்க படங்கள் வச்சு நம்ம கதை சொல்ல நிறைய கற்றுக்கிறோம். பட் ஹாலிவுட் படங்கள் வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் பேஸ்டா இந்த மாதிரி விஷயத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்ம இந்த இது பார்க்குறோம் இல்லையா, பிரேக் டவுன்ஸ் பார்க்குறோம், நம்ம பிகின் த ஸ்க்ரீன்ஸ் பார்க்குறோம், இது மாதிரி படங்கள்லேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணுறோம். ஓகே இந்த மாதிரிலாம் காட்ட முடியும், இந்த மாதிரிலாம் காட்டலாம், இது சாத்தியங்கிறத நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அது மாதிரியான விஎஃப்எக்ஸ் படங்கள் தான் எனக்கு பெரிய லேர்னிங். நிறைய விஎஃப்எக்ஸ் படங்கள் நான் பொதுவாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரிலாம் நம்ம படங்களில் நம்ம டெக்னிக்கலாக கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும்னு அப்போ நம்ம யோசிக்கும் போது இன்னும் புதுசாக நம்ம அதே சமயம் அந்த மாதிரியான காட்சிகளை அப்படியே இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பண்ணணும் அப்புறம் இவ்வளோ பெரிய உழைப்பு என்னாகன்னா அந்த ஒரு சில விஷயங்கள்னால ஈஸியாக மலினமாக்கப்பட்டுரும். அதனால் நான் வந்து இல்லை, நம்ம கதை எழுதுகிறோம், இவ்வளோ பேரை உள்ள அடக்கிறோம், புதுசாக ஒன்று கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் மெயின். பட் இந்த மாதிரி ஜானர் நம்ம ஊரில் இல்லாதனால ரெஃபரன்ஸ் ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த மாதிரி படம் பெய்யிட்டி இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கிறனால அந்த மாதிரியான படங்கள் எல்லோரும் இப்போ இன்டர்நெட்னால நான் வரும்போதே பேக் டு த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு படம், அது அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதில் ஒரு பெரிய கிளாசிக்கான படம். அங்கேருந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், லேர்னிங் கொடுத்த படங்கள் நிறைய இருக்குது. அதை லேர்னிங்காக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கூலில் படித்த லேர்னிங் மாதிரி லேர்னிங் தனி, நம்ம இன்றைக்கி பண்ணுற படங்கிறது நம்ம இந்த இவ்வளோ பேரையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்லியிருக்கோம், ஒரு கதை அந்த கதை எப்படி இருக்குங்கிறது தான். ஓகே சார், இந்த ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண மூமெண்ட் எதுக்காக? இந்த ஒரு கேப் அது எங்கள் அம்மாவுடைய இழப்பு தான். அவங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டு பூவெல்லாம் தூவி அவங்களும் இருந்தாங்க. 18 ஷூட் பூஜை கோகுலம் ஸ்டுடியோஸில். அதுக்கப்புறம் 21 அவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. செக் பண்ணும் பார்த்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கேன்சர் இருந்துச்சு. அப்புறமா ஒரு அப்போருந்து ஒரு 15 அவங்க வந்து சீரியஸ் ஆகிட்டாங்க, இஷ்யூ போயிட்டாங்க. அது ரொம்ப சடன் ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு. ஸோ அவங்க இந்த படத்தை பார்க்க முடியலங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய. இன்னுமே வந்து சிஜி ஒர்க்ஸ் முடியல, இன்னுமே நிறைய போயிட்டுருக்கு, அதனால் படம் இன்னும் தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் வந்து அது விஜய், அவர் வந்து பயங்கர ஒரு பிளானடான ஒரு பர்சன். அவர் ஒர்க்கை எப்படி முடிக்க முடியும் எதை, ஏன்னா விஎஃப்எக்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ஒர்க் பண்ணுறாங்க, 600 ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரே டைமில் எல்லாருக்கும் வேலை இருக்காது இல்லையா. இப்போ நீங்கள் எப்படி நம்ம மண் நம்ம வீடு கட்டடம் கட்டுற மாதிரி குழி தோண்டுறவங்க வேலை குழி தோண்டுறதோடு முடிஞ்சிடும், அப்புறம் அவங்க வேலையே இல்லைல்ல. அது மாதிரி இங்கேயும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை முடிஞ்சாதான் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் போகும். ஆனால் ஒரு ஒரு வேலையும் எங்கேயுமே தேங்காமல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இல்லாமல் எல்லோரும் வேலை செய்கிற மாதிரி வேலை பகிர்வு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சூப்பராக அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர் தான் விஜய். ஓகே, அவர் வந்து இந்தியாவில் ஒரு சிறந்த விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். அவருடைய மேற்பார்வையில் இது மொத்தமாக நடக்குது. ஸோ அவர் வந்து கொடுத்த பிளான் படி இப்போ சென்சாருக்கு படம் போயிடுச்சு, எல்லாமே பிளான் படி நடக்குது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் படம் வந்து படம் கரெக்டாக ஆன் டேட்டுக்கு வந்து எந்த ஒரு எஃப்எம்எஸ் ப்ரீமியர் கூட கரெக்ட் ஆகாது, கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகும். ஓகே சார், சூப்பர் சார், உங்கள் டைமை கொடுத்து இவ்வளோ நீங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஐலாண்ட் படத்தை எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து எல்லாருமே ரசிப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அக்ஷயா பிக்சர்ஸ் வழங்கும் கோபி சுதாகர் யாஷிகா ஆனந்த் நடிப்பில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இன்று முதல்.